ஹாய் கிரேசி வியூஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இவங்க வந்து பிரியாணி சீரீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் பப்ஜி கிச்சன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், அதோடய ஓனர் தான் நான். இது எக்ஸ்க்ளூசிவாக சரி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நானும் அவங்க கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக தான் பிரியாணி லான்ச் பண்ணோம். ஸோ அந்த பிரியாணியை எக்ஸ்க்ளூசிவாக இவங்க திரும்பவும் அந்த பிரியாணி சீரியஸோடு கண்டினியூ பண்ணி இந்த பிரியாணியும் வந்து சீரியஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இங்கே மிஸ்டர் அபினாஷ் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி சொல்லிட்டு கிளம்புங்க. சரியா? கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ வாங்க இப்போ சாப்பிட்லாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆசமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட சாப்பிடணும்னு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது. சிக்கன் வேறு லெவல், மாஸாக இருக்குது பிரியாணி. அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மளை. அரோமா நல்லா தெரியுது இல்லை, அரோமா வேறு டேஸ்ட்டில் இருக்குது இல்லை. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, ஜூஸியாக இருக்கு. சிக்கன் வேற லெவலில் இருக்கு. வருது பாருங்க கரெக்டாக, அப்படியே சூப்பராக சமய அரோமா சூப்பராக தெரியுதுங்க. அந்த பெஸ்ட் அரோமேட்டிக் பிரியாணின்னு காரைக்கால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிரியாணி மஸ்ட் ட்ரை தான். அது வேற லெவல் கொடுக்குது டேஸ்ட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ பிரிஞ்சால் தோக்கை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த உரப்பே தெரில. அந்த மசாலா கூட டேஸ்ட் பண்ணி அந்த மசாலாவோட இந்த பிரியாணி அந்த அதாவது அந்த மசாலா தோக்கில் இந்த பிரியாணி சேர்த்து சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காயும் இந்த பிரியாணியும் மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு எங்களுக்கு. இப்போ நான் சேர்த்து சாப்பிட்டு சொன்னேன், உங்களுக்கு தனியாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு சொல்கிறது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலா வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும் போது தான் அது டேஸ்ட்டு ரொம்ப தெரியுது, நாக்கில் நிற்கிது அந்த டேஸ்ட்டு. ஓகே, பிரியாணி ஆல்ரெடி நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், ஃபாலோ பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எங்களோட எல்லா பேஜஸோட அக்கௌண்ட்டும். ஸோ நான் ஏற்கனவே போஸ்ட் போட்ட மாதிரி ரொம்ப சூப்பரான பிரியாணி. நாங்கள் வந்து இதை கண்டிப்பாக எங்களோட சீரீஸில் வந்து நாங்கள் இதை ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதை நாங்கள் வந்து திருப்பி வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப 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 சூப்பரான ஒரு பிரியாணி, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பிரியாணியை கொடுத்தவங்களுக்கு இவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் பிரியாணி. பயப்படாதீங்க, காசு வாங்கி தான் விடுவேன். பை த வே, கிரேசி வியூஸ் காரைக்காலில் ஒரு பிளாகிங் பண்ணுற ஒரு நல்ல டீம் இவங்க. ஓகேவா? இன்னும் ஃப்யூச்சர் இவங்களுக்கு நல்லபடியான ஃப்யூச்சர் இந்த ஃபுட் பிளாகிங்கில் இவங்களுக்கு அமையிறதுக்கு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இவங்க கண்டினியூவாக நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருங்க எல்லாரும். சரியா? அண்ட் தென் ஓகே தானே பிரியாணி? ஓகே தானே? சூப்பராக இருந்துச்சு. மக்களுக்கு சொல்லிட்டீங்க, எனக்கு சொல்லுங்கள் பிரியாணி எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, காரைக்காலே பயங்கரமான பிரியாணி, அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபோர் பிரியாணி வந்து பெஸ்ட் ஃபோர் பிரியாணின்னு தான் எடுத்து பண்ணது. திருப்பி இதை இன்க்ளூட் பண்ணது காரணமே அதுதான், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா முடிச்சச்சு இந்த சீரீஸை, பண்ணி ஆகணும் தெரியட்டும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தில் மட்டும்தான் எடுத்து போடுவோம் அப்படின்னு. இப்போ இந்த ஃபைலில் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் பப்ஜி கிச்சன் பிரியாணி சொல்லுவேன். நீங்கள் மஸ்ட் ட்ரையபிள் தான் அது, கண்டிப்பாக நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி. அந்த அரோமா நான் ஃபஸ்ட்லேருந்து கேட்டேன், இப்போ வரையும் சொல்ல மாட்டுறாங்க இவங்க. நான் அப்போலேருந்து அதை கேட்டுகிட்டே இருக்கேன். இன்னும் அந்த இது நான் இப்போ சாப்பிட்டது ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் நீங்கள் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிரியாணி எதுக்கும் ஜஸ்ட் நாங்களும் பிரியாணி தரோம் அப்படின்னு இல்லாமல் நாங்கள் பிரியாணி தரோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். மஸ்ட் 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 ட்ரை. ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போக மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. பிரியாணி நல்லா இல்லைன்னா இவர் காசு பே பண்ணிடுவார் கண்டிப்பாக. இப்போ பப்ஜி கிச்சன் ஃபஸ்ட்டு பே பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் நாங்கள் வந்து அதுக்கு வந்து கொடுத்துருவோம். சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான். So until then, signing off.
So hi, PUBG Kitchen owner. Abhinash. Shout out to Abhinash. Thank you. Thanks for watching. Guys, I'm the surprise. That's what I'm doing. Okay, done. Thank you.